எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த திரைப்படம் என்ன அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. அதில் இப்போ ஒரு தகவல் கிடச்சிருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைக்க இருக்கின்றார். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பல இயக்குநர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கதைகள் சொன்ன வண்ணம் இருக்காங்க. இதில் இயக்குனர் பால்கியும் ஒருவர் அப்படிங்கிற அந்த தகவல் இப்போ கசிந்திருக்கின்றது. அவர் ஒரு கதையை சொல்லியிருக்காரு, அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனம் கவர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. பால்கிங்கிறவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவர் மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், ஆனால் அவருடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். அதுதான் இங்கே இருக்கிறவங்க அங்கே ஃபேமஸ் ஆவாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே ஃபேமஸ் ஆவாங்க, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. பால்கே அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்ல அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பால்கே அவர்களுடைய படங்கள் வந்து தமிழில் வரணும்னா அது இளையராஜா அவர்களுடைய இசையில் தான் பெரும்பான்மையான படங்கள் இருக்குது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அவர் வந்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சாலும் இசையமைப்பாளர் நான் இசை ஞானி இளையராஜாவை தான் புக் பண்ணுவேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் செய்யுங்க, படம் நல்லா வரணும், அதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சொன்னதாக தகவல்களை அந்த நம்ம சொன்ன அந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மையாலே நமக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும்ல. ஏன்னா இளையராஜா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ வெற்றி பாடல்கள் கொடுத்துருக்காரு, அது எல்லாம் இன்னும் நம்மளுடைய காதுகளில் ரிங்காரம் இட்டுருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த கூட்டணி அமைஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் போல இருக்க, உங்கள் கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள்.